எனக்கும் பாரதிராஜா கூட பிறந்தோம். என்னன்னா இந்த 40 வருட காலம் அப்படின்றத அவரோட நான் பயணிச்சது இருக்க. நான் வந்து பத்திரிகையாளனாக இந்த திரைநூலில் அடி எடுத்து வைத்த போது அவர் உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் ஆனார். அவர் இயக்குனர் ஆனதான் நான் தயாரிப்பாளர் ஆனேன். அதுக்கப்புறம் வெவ்வேறு அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஆனது, டைரக்டரான, நடிகரான, இப்படி பல்வேறு கட்டங்கள் இருந்தாலும் சினிமாவில் இன்றும் என்னை இருத்தி வைத்திருக்கின்ற கலைத்தாக்கியனுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாட்டை ரெண்டு விமர்சனம் விமர்சனம் உண்டு. இந்த பாட்டை ராவா விமர்சனம் பண்ணனா இந்த வயசில் என்ன ஆட்டா ராவியாக அப்படின்ற மாதிரி சார் நானே 40 வருஷம் உங்களை அறிமுகப்படுத்தினு முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன இப்போ 26 வயசு நான் ஒத்துக்குவாங்கன்னு அவங்க அப்படி பார்க்கும்போது, அதாவது ஏதாவது மனிதனுக்கு கலை உணர்வு மட்டும் இருந்தால் அதற்கு வயது எந்த விதத்திலும் தடை இல்லை என்பதை மீண்டும் இந்த படத்திலே நிரூபித்திருக்கிறார் பாரதிராஜ். அவருடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதான் அவருடைய கூடவே பயணிச்சிருக்கீங்க. அவருடைய வெற்றியில் வந்து உங்களுக்கும் பங்கு இருக்கு. அவருடைய கலைத்திறனை தமிழக மக்களுக்கு எடுத்து சென்றதில் உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது. இந்த சந்திப்பில் பல திறமையான இளம் இயக்குனர் இன்று வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இளம் இயக்குனர்கள் பல பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாரதிராஜாவின் சார்பிலும் இந்த மனோஜ் கிரியேஷன் சார்பிலும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாரதிராஜா அப்படின்னாலே மண்வாசனி தான் எல்லாருக்கும் வரும். அடுத்து பெண்மையான காதலை வெளிப்படுத்துவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓம் பொறுத்த வரைக்கும் வெளி மண்ணில் ஒரு மென்மையான காதலை வெளிப்படுத்திருக்காருன்னு தோணுது. எனக்கு இதில் பிடிச்சதே என்ன நடனம் கட்டினாலும் அந்த செலவு சுத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கே தான் ஒரிஜினல் தெரிஞ்சது எனக்கு. சித்தரா சார் சொன்ன மாதிரி இந்த வயசுலேயும் இந்த வயசுல இந்த இளமையிலையும் வயசுனா 70 வயசு மட்டும் இல்லை, 20 வயசு வயசு தான். இந்த இளமையிலையும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இன்றைக்கும் இன்னமும் அந்த சினிமாவை நினைச்சிக்கிட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே வந்தது ட்ரெய்லர் பார்க்கல, அவர் ஆசீர்வாதம் அவங்க தான் ட்ரெய்லர் பார்த்தது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். இந்த விழா இருக்கிறவரை அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்கள். அதாவது எங்கள் இயக்குனர் தந்தையார் 16 வயதிலே தந்த படைப்பாளி பாரதிராஜா அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக எந்த ஒரு வாக்கியத்துக்கும் புள்ளிகள் வந்து முற்றுப்பெறுவதில்லைன்ட்ருக்காங்க. 3 புள்ளிகள் வச்சா முற்றுப்பெறுவதில்லைன்னுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய படைப்புகளுக்கு வந்து எப்போயுமே முற்றுப்புள்ளி இல்லை. நாங்கள்லாம் வந்து அவருடைய படைப்புகளை பார்த்தேன் சினிமாவுக்கு வந்தான். பாரதிராஜான்ற ஒரு கலைஞனை வந்து தென் மாவட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்கு வரலன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் நம்மலாம் கிடையாது. சென்னை மாநகரமே வந்து ஒரு சுற்றுலாஸ்தலம் மாதிரியே இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவுக்கான கலைஞர்களை கொண்டு வந்த பெரும் பங்கு வந்து அப்பாவிற்கு உண்டு. அந்த பெருமையில் அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்தோம். இன்றைக்கி அவரும் ஓடிக்கிட்டு இருக்காரு, நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய ஓட்டம் நிற்காது, தொடரும் என்று கூறி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா பாரதிராஜா உண்மையிலேயே எனக்கு அப்பா மாதிரி தான். எங்கள் அப்பா பாரதத்துக்கு பிறகு என் திருமணத்தை அவர் முன்னிலே தான் நடத்தி வச்சார். அதுக்கு நன்றி. ஓல்டு மேன் ஓம்னு பார்த்தோம்னா எல்லாரும் வந்து இது வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிருந்தா, இல்லை அது ஓல்டு மேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஓல்டு மேன் கிடையாது, யங் மேன் தான். அது அவர் யார டான்ஸை பார்த்தாலும் தெரியுது. காதல் கவிதையெல்லாம் எழுதுறாரு. ஒரு தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு இயக்குனர படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் ஒரு பண்பாட்டு அடையாளத்தை ஒட்டு மொத்தமாக பதிவு பண்ணது வந்து அப்பா தான். அதில் இந்த நவீன தமிழ் சமூகத்தின் பரவலாக உலகம் பூரா இருக்கிற தமிழர்களின் ஒட்டுமொத்த பண்பாட்டையும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா ஐயோ வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு வயதில்லை. வணங்குறோம், நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவு முதிர்ச்சி அடைகிறதில்லை, அனுபவங்களுடைய ஆண்டுகளின் தொகுப்பு தான் அறிவினுடைய இளமை. அதை இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சது. சாருடைய படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நாங்கள் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் சினிமா கற்றுக்கிட்டோம், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு
கலைஞனாக மட்டுமல்லாமல் தன் மொழிவழி தேசியத்திற்காக போராடுவதற்கான ஒரு போராட்ட சக்தியையும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் எல்லா விதங்களிலும் நாங்களை அவரை பின்பற்றுவதற்கான மாணவர்களாக தான் இன்னும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எப்பொழுதும் அவருக்கு எங்களுடைய வணக்கங்கள், நன்றி. ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாரதிராஜா சாரை பற்றி பேசுகிறதுக்கு எது நடுக்கமாக இருக்குது. அதில் அந்த ட்ரெய்லரில் வந்து வெண்பா அப்படிங்கிற ஒரு வாய்ஸில் வந்து டோட்டல் கேரக்டர்னு தெரியுது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இதை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. எனக்கு இந்த படம் வந்து பொதுவாக ரொம்ப எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் என்னோடய அடுத்த படம் வரும். அதனால் வந்து நான் அதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான படத்தில் அதுவும் இயக்குனர் இமயம் அவர் கையில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த படம் வந்து சீக்கிரம் வந்ததில் சந்தோஷம். உங்களுக்கு நன்றி சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேசவே வராது, இப்போ தான் சொன்னவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்களுக்கு அப்பா தான் அவர். அவர்கிட்ட அப்பா பற்றி பேசுறதுக்கு பெருமையாக இருக்குது, பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த 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 படம் வந்து நான் அவர் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் 16 வயதுலேயே தான் இருந்தார். அவ்வளோ எங்கா அந்த அதில் ப்ரொமோட் பண்ண வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். 10-15 முன்னாடி இந்த மாதிரி பாரதிராஜா சாரோட ஒரு படத்தோட ஆடியன் லான்ச்சில் வந்து பேசுகிற இதுவே பெரிய பாக்கியம். நான் இங்கே இருக்கிற இந்த இடத்துல நான் இருக்கிறது சார் வந்து இப்போ ஒரு வயசான ஸ்டேஜில், வயசுனா ரொம்ப ஒரு செழுமையான ஸ்டேஜில் இருக்கு. அவரோட தாட்டும் நான் இப்போ பேசினார் ஒன்று சார் வந்து எப்படி எதுக்குமே இறப்பில்லை, எது ஒரு ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு லா அவர் பேசினது வந்து ஒரு சயின்ஸாக ஒரு லாவாக இருக்குது. பட் அவர் கேஷுவலாக வந்து அவர் இன்சைட்டாக அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு வளர்ந்து மென்மையடைந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரவங்க தான் இந்த மாதிரி அந்த பொசிஷன் வர முடியும்னு நம்புகிறேன். ஸோ இன்னுமே அவரால் பயங்கரமான பங்களிப்பு நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம கல்ச்சருக்கும் பண்ண முடியும் நம்புகிறேன். மேலும் பண்ணணும்னு நம்புகிறேன், விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ சொல்லியும் பேசுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு. வணக்கம். இது என்னோட 2வது படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி பேரன் பாடி லைன்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு அதுக்கு அடுத்து இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால பாரதா சார் ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தை ஒரு அன்கம்ப்ளீட்டட் ஒர்க் நான் பார்த்துருக்கேன். மியூசிக் இல்லாமல், டப்பிங் இல்லாமல், சில போர்ஷன்ஸ் ஷூட் போகாமல் சில விஷயங்கள் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வசதி இல்லாதவங்க ரோடோரம் தங்குற மாதிரி லண்டனில் ஒரு ரிவர் ஓர ஒரு போட் ஹவுஸ் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த லைஃப்பை காட்டியிருப்பாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வயசாக சொன்னால் கோவிச்சுக்குவாப்புல. சார் வயசாகிட்டும் கெத்து காட்டிட்டு இருக்க பெரிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்காசி, ஈஸ்ட்வுட், நிறைய பேர் அந்த மாதிரி அந்த லிஸ்டில் எங்கள் சாரும் இருக்காருன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. முன்னாடியே சார் வந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்திருந்தாரு. அதை வந்து நான் தான் யூஸ் பண்ண முடியாமல் போயிட்டது. காரணம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதை விட என்னை வந்து இந்திய திரைவிழாவில் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கும் என்னோட சாருக்கு வந்து சார்ன்னு சொல்கிறோட உண்மையாக நான் வந்து ஐ ஃபீல் லைக் மை ஃபாதர். அதுதான் உண்மை. இந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் லண்டனில் இருந்திருக்கிறேன் கூட சாரோட. நிறைய லொக்கேஷனுக்கு எல்லாம் போயிருக்கிறோம். ஸோ அப்போல்லாம் நான் யோசிப்பேன் சார் இதை வந்து எப்படி ஃபிலிம் பண்ண போகிறார். அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்டான சிச்சுவேஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படம். பட் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நானே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அந்த குவாலிட்டிஸ் சார். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார் வந்து சப்போர்ட்டை இன்னைக்கு இருக்குமென்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. நான் படம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் என்னை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கலைக்கு வயசு இல்லை, அதனால் சாருக்கு என்றைக்குமே வயசாகாது.
என்னோட இப்போ சீதகாதி படத்துலையும் சார் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு கலைஞனோட ஃபுல் பிரம்மாண்டத்தை நான் நேரில் பார்த்தேன் அவர் நடிக்கும் போது. சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கு, ஆனால் அதான் உண்மை. அவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய நடிகர். அது இந்த படத்தில் எல்லாருக்கும் முழுசாக தெரியும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரைக்கும் நக்ஷத்ராவாக இருந்தேன், இன்னைக்கு ராசி நக்ஷத்ராவாக என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், பிகாஸ் இதுதான் வாழ்க்கையில் முதல் டைம் நான் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வேண்டாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். வித்தார்த்தா சொன்னாரு இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படம் வந்து அவருதுன்னு சொன்னாரு. ஈஸியா விட்டுற மாட்டாரு யாரையுமே, ஏன்னா என்றைக்குமே அவரை நினைச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு உள்ளுக்குள்ளார. அதேபடியா இது டிலே ஆனாலுமே கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பண்ணாரு. என்றைக்குமே உழைப்புக்கு மட்டும் வந்து சோர்வடைஞ்சிடாத அப்படின்றத அவர் ரொம்ப மைண்ட்ல வச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். எல்லா டைமும் டைரக்டா ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாரு, இன்டைரக்டா கொண்டு போய் பர்ஃபெக்டா கரெக்டான பிளேஸ்ல கொடுத்துருவாரு. நான் நல்லா தமிழ் பேசுவேன், இந்த ரீசனுக்காக மேபிக்கு இது செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட வந்து நான் வேண்டான்னு சொன்னதுக்காகவும் வந்து அவர் சும்மா டைரக்டா எதையுமே ஈஸியா எடுத்துக்க மாட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கானதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. இதனால் வரைக்கும் கேமராஸ் டிவிஸ் இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். மேபி லைக் அவுட் ஆஃப் மூவிக்கு அப்புறம் அந்த ஷெட்யூல்ஸ்க்கு இல்லாம வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இத்தனை கேமரா முன்னாடி பேச வச்சிருக்காரு. என்ன நான் வந்து இதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கணும், இது சாதா கிடையாது, பிகாஸ் டைரக்டர் அங்கிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா புரியும் அங்கிள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிஜமா நான் ராசி நட்சத்திரவை ரொம்பவே நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். கலைக்கு வயது இல்லை அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு கலை மூப்பை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து பாலுமேந்திர சத்தியம் வந்து பார்த்துருக்கேன். இந்த லாஸ்ட் டே வரைக்கும் ஷூட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு 77 வயசுனா எனக்கு தெரிஞ்சு காலில் டெய்லி 2 மணி நேரம் நடந்துட்டுருக்காரு. ஸோ எனக்கு நான் இவர்கிட்டருந்து கற்றுட்டு இருந்தேன்னா கலை என்பது மூப்பை குறைக்கக்கூடியது, கலை இளைஞராக வைத்திருக்கக்கூடியது. தமிழில் கரெக்டான வார்த்தை சொல்கிறதா தான் இந்த வயதுக்கு வந்து பேர் இளமான், அதுதான் வந்து மூப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு பேர் இளம் ஆணாக இருக்கணும்னா ஒரு கலைஞனாக இருந்தால் தான் இருக்க முடியுங்கிறதுக்கான சான்று தான் நான் வாங்கினேன். அண்ட் அவர் பெரிய டேரக்டர் ஆக்டர்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் முக்கியமான அவர்கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ணது இல்லை கற்றுக்கிட்டது என்னென்னா, தமிழ் சினிமாவில் பாராட்ட தெரிந்த ஒரு கலைஞர். அது யாருன்னே தெரியாத ஒருத்தரை தொடங்கி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே அளவில் ஒருத்தரை பாராட்டக்கூடிய, ஏன்னா அவர் வந்து நான் அஸ்னேட்டாக இருக்கப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டராக மீட் பண்ணேன், அப்போருந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது அது ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒருத்தரை வியப்பதும் பாராட்டுவதும் ஒரு கலைஞனுடைய கடமைங்கிறத அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் டீசர் அது எப்படி அவரே தான் எடிட்டர், எனக்கு தெரிஞ்சு முதல் படத்துலேருந்து அவரே தான் எடிட் பண்ணி தள்ளுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அதனுடைய கட் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆக்சுவலாக ஓம் எடுக்கிறதுக்கு போல வேறு டைட்டில் வச்சு வேறு படமாக வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓல்ட் மேன் கிடையாது, ஒரு கலாட்டா அந்த டைப்பில் வச்சுருக்க வேண்டிய படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள். ஆடியோ லான்ச்சில் இருந்து வேறு பேச வேண்டியதுக்கு அதனால் கொஞ்சம் மிச்சப்படுத்தி. தேங்க்யூ. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, ஒரு இன்ட்ரீக் இருந்தது அதில். வாட் இல்லை இருக்கிற எனக்கு தோன்றதான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வார்த்தைக்கு தெரியாததால அதை சொல்றேன். ஸோ அந்த வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் நிறைய இருந்தது. எனக்கு இது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த கம்ப்ளீட்டட் ஃபிலிம் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு தூண்டுது அந்த ட்ரெய்லர். அண்ட் அந்த ட்ரெய்லரில் முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது வந்து ஒரு ஒரு கிரேஸோட எலகன்ஸோட தன்னை கேரி பண்ணிக்கிற ஒரு ஆக்டர் பாரதிராஜாவை பார்த்தேன். அவர் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக தன்னை கேரி பண்ணியிருந்தார். தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவரை கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வெளியே என்ன பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஆஸ் இது பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆஸ் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவர் வந்து பாலமேந்திர சார்கிட்டையும் எனக்கு அது நான் பார்த்துருக்கேன். தே ஆல்வேஸ் வாண்ட் டு சேலஞ்ச் அண்ட் தே லைக் சேலஞ்சஸ். இப்போ அன்றைக்கி விசாரணை படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் நீயே தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டார். ஆ ஆமாம் சார், நான் தான் எடுத்தேன் அப்படின்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தார். இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். ஸோ அந்த தட் ஸ்பிரிட் டு சேலஞ்ச் அண்ட் கம்பீட் தட் இஸ் கீப்பிங் தம் ஆல் யங். அட் த சேம் டைம் ராம் சொன்ன மாதிரி ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அல்லது பிடிச்ச விஷயத்த சொல்கிறதுக்கும் பிடிக்காத விஷயத்த சொல்கிறதுக்கும் அவர் தயங்குறதே இல்லை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் அவரோட பர்சனலாக பேசி பழகிறதுக்கான சூழல் கிடச்சிருக்கு.
எனக்கு ஆன் அ பர்சனல் லெவல் எனக்கு பாலமகேந்திரா சார் இல்லாத அந்த குறை வந்து பாரதிராஜா சாரோட பேசும்போது எனக்கு ஐம் ஃபீலிங் கம்ப்ளீட். தட்ஸ் சம்திங் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இதாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆஸ் இன் ஸ்பேஸ் ஆஃப் மை மென்டர். தேங்க்யூ. பெரும்பான்மையான சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் இன்டலெக்சுவல் நக்சல்ஸ்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு கலைஞனுக்கு இதைவிட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கவே முடியாது, ஒரு கலைஞன் அடையவும் முடியாது. ஒரு கலைஞனுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொன்னால், சித்ரா சார் சொன்னது மாதிரி 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கலைஞன் வந்து இன்றைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த வாய்ப்பு இந்திய தேசம் முழுவதுமே எவ்வளவு இயக்குநர்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு, ஏன்னா ஆமாம் அது உண்மைதான். பொருளாதாரத்திலையும் தன்னிறைவடைந்து மனதளவிலையும் தன்னிறைவடைந்து இன்றைக்கும் தன்னை ஒரு இளைஞனாக பார்த்து கொண்டு அப்படி ஒரு வாய்ப்பு நான் அவர்கிட்ட நேரடியாக நிறையா சொல்லியிருக்கேன். இதை விட ரொம்ப பச்சையாக சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பை பெற்ற பாரதிராஜா சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இந்த விழாவை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இமயத்தை அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய குன்றுகள் அறிமுகப்படுத்துறது எப்படி இருக்குமோ அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். நான் இமயத்தை குன்றுகள் எப்படி அறிமுகப்படுத்த முடியும், ஆனால் இன்றைக்கு குன்றுகள் இமயத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதுவே இமயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகவும் குன்றுகளுக்கு கிடைத்த பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். அந்த கதாநாயகி பேர்னா ராசி, ராசின்னு சுருக்கமாக வச்சுக்கலாம். ராசி பேசும் பொழுது நான் தமிழ் ரொம்ப நல்லா பேசுவேன்னு சொன்னாங்க. அது என் கேட்கும்போது எங்களை போன்றவர்களுக்கு பெருமையாகவும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐயா தமிழ் பேசுகிற பொண்ணு தான் வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த விழாக்களில் பேசும் பொழுது கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து யோசிச்சு யோசிச்சு பேசுனீங்கன்னா தான் அப்போ தான் அந்த வேல்யூ இருக்கும், கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியுன்றதை ஞாபகம் வச்சுங்க. நிறைய இந்த நேரம்லாம் பார்த்தாது 9ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஆடியோ ரிலீஸில் இதை விட இன்னும் சிறப்பாகவும் ஆழமாகவும் பேசலாம். நன்றி. இனிய தமிழ் மக்களே, சம்பிரதாயத்துக்காக ஏதாவது பேசலாம். என் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்னா நான் பண்ண படங்கள்ல இந்த தலைமுறையில் எல்லா பிள்ளைகளும் என்னைய இது 4வது தலைமுறை அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுறாங்க. அதே வந்து கொஞ்சம் என்ன அப்பான்னு கூப்பிட்ட வயசாயிருச்சு அப்படின்னு. எந்த டைரக்டருக்கும் எல்லாரும் மிகப்பெரிய இயக்குநர் நான் தான் சொல்லுவேன். நான் அண்ணாந்து பார்க்குறேன், என்னை அண்ணாந்து பார்த்தாரு, நான் இவங்களை பூரா அண்ணாந்து பார்க்குறேன். சில படங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுறேன், என்ன எங்கள் வேர்வியார் அப்படின்னு. அதில் இந்த ராம சொல்லுவான், நான் உண்மை அண்ணா பார்த்தா ராம காணும் பேராண்மையில், அதுக்கப்புறம் தம்பி பார்த்தா தான் அதுக்கு மேலே நிற்கணும். ஸோ அப்படி எல்லாருமே ஆல் த டைரக்டர்ஸ் யாருனா டிசி சாதாரண ஆள் கிடையாது. எந்த டைரக்டர் இன்னைக்கு பேசுகிற அத்தனை பேருமே அற்புதமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு நுழையும். அதெல்லாம் பெரிய வரலாறு. ஒரு அதுலேயும் என்னென்னா முன்னாடியெல்லாம் டைரக்டர் இருந்தால் ஹலோ ஹலோ போயிட்டே இருப்பாங்க. அது பெரிய பெரிய டேரக்டராக மனுஷன். இன்னைக்கு பாரு, பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி எந்த ஈகோவும் இல்லாமல் கலகலம்னு கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இந்த அமைப்பு வேறு எங்கேயுமே வராது. அது ஒன்று தான் எனக்கு மகிழ்ச்சி. யாருமே டைரக்டர் நினைக்கிறதே இல்லை நம்ம ஒரு டைரக்டர். அது அந்த நினைப்பே யாரும் கிடையாது. இதை இப்போ தான் கல்லூரியை விட்டு வெளியில் வந்து நம்ம கலாட்டம் பண்ணி அலையிற மாதிரி இருக்கு. ஐ லவ் திஸ் சீக்வன்ஸ். எனக்கு என்ன எனக்கு பெருமை என்ன, நான் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் என்கிட்ட வந்துடுது. அது ஒரு பெரிய பாக்கியம். எந்த விதமான விருப்பம் இல்லாமல் ஒரு வேறுபாடு இல்லாமல் என்னை ஒரு வயசில் மூத்தவனாக கூட நினைக்காமல் ஏதோ அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சு தான் நினைக்கணும். அதனால் ஐ லவ் ஆல் தீஸ் பாய்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச மாட்டேன் சில நேரம் பேசுவேன். இன்றைக்கி என்னமோ எனக்கு ஐ ஃபெல்ட்டு நான் கூப்பிட்டதுக்கு வந்துட்டு நான் வீக்க பசங்க எல்லாத்தையும் நான் ஏதோ எக்ஸாஸ்டேட் பண்ணல.
அமீரா இருக்கட்டும், வெற்றி மாறனா இருக்கட்டும், ஒரு நலன்குமார் சாமி எல்லாரையும் பார்த்து நான் வேந்து இருக்கிறேன். ஆனால் அவங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன், இப்போ ஸ்டேயில் மாற்றணும் ஸ்டேயில் மாற்றணும். ஏன்னா இந்த அப்டேட்டில் இருக்காங்க. அதுக்கு போட்டி தான், இது வந்து என்ன ஒரு சகோதர போட்டி. இந்த படத்தை நான் வேணும்னு ஒரு ஸ்டேயில் பண்ணணும்னு, நீ அடுத்த படத்தை என்ன வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா இவங்க படங்களை பார்க்கணும்ல, இவங்க சொல்கிறாங்க என் படம் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ நான் உங்கள் படத்தை பார்த்துட்டு எப்படி படம் பண்ணுறதுன்னு மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஐ லவ் ஆல் தி சிம்பாய்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஒரு சின்ன அமீர் சொன்ன மாதிரி தமிழ் அதிகமாக பேசின நடிகைகளுக்கு, ஓ இது தமிழ் பொண்ணான்னு டவுட் பண்ண, தமிழ் பேசினாலே எதுவும் எதுவும் தரக்குறைவு மாதிரி ஆகி, நான் வேணும்னே விரும்புகிறது தான் இது. என்ன நன்மனோட டாக்டர் ஐ நோ ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் ஒரு 10-12 வயசுலன்னு தெரியும். என்ன படிச்சிருந்தேன் காலேஜில், அப்போ இருந்தே தெரியும் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா இருக்காங்க. என் குடும்ப நண்பன் பெரிய காலேஜ் ஒன்று வச்சு நடத்தின்னு ஐஐடி காலேஜ்லேயே ஆத்தூரில், அந்த அம்மா அந்த காலேஜ் நிர்வாகத்தில் ட்ரெஸராக இருக்காங்க. எம்ஃபில் முடிச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி வாய் இவ்வளோ அடிக்கிறீங்கள நடி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வச்சு வரட்டுமேங்கிறது ரொம்ப பண்ணி கூப்பிட்டு போய் நடிக்க வச்சேன். பட் யாருமே நம்ம வந்தோடனே அதுக்கு ஈடுபடுத்து ஒரு ஆர்டிஸ்டாக மோல்ட் ஆயாச்சு. இன்னும் சொல்லாப்ல வேதனாயமா உங்கள்கிட்ட நிற்கும்போது நான் தோத்துட்டேன். ஏன்னா நான் முதல்ல நடிக்கவே கூடாதுன்னு நினச்சி நடிக்க வச்சுங்க. நடிக்கும்போது கூட எனக்கு நடிப்பு வருமானம் நினச்சி எனக்கே புரியலே நான் வித்தியாசமாக இருக்கணே அப்படின்னா அதுக்கு அவர் அவர்களுக்கு போட்ட பிச்சை காட் கடவுள் தீர்மானிப்பான். ஈவன் இதை தீர்மானிக்கணும், இதை இவர் செய்யணும். அது நீ நடிக்கணும்னு நினைச்சாலும் இல்லைன்னு நினைச்சாலும் இதுதான் இந்த இந்த சபையில் இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும்னு நான் பிளான் பண்ண நடக்கும். இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். ஸோ நதி வழி போக்கில் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள்லாம் இங்கே வந்து இந்த சின்ன டெய்லர் வெளியீட்டுக்கு இது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்கணும். நிக்கலுக்கு தான் அந்த பெருமை. ஏன்னா இது இவ்வளவு ஒரு சின்ன ட்ரெய்லர் வெளியிட எவ்வளவு பிரமாணமாக படுத்த முடியும் நிக்கல் தான் பண்ணுவோம். எனக்கு மீடியாக்களோட எனக்கு ரொம்ப பெரிய இது ஒன்று. சித்ராஜனே சொல்ல எனக்கு பிஆர்ஓ அந்த காலத்தில் பத்திரிகை ஆசிரியர். நான் பார்த்தேன் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கேன், ஏன் என் கூட நீ அசிஸ்டண்ட்டாக வரக்கூடாதுன்னு கேட்டேன். அப்படி எழுதிட்டு போயிட்டேன். அங்கே எழுதியது தான் ஃபெஸ்டிவல் என் கூட அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் ஒரு படம் பண்ணியிருந்தார், படம் பண்ணினேன், தயாரிப்பாளர்னா டைரக்டர் ஆகிட்டேன். இப்போ ஆளினால் நடிகர் தயாரிப்பாளர் எல்லாம். அது ஏன்னா நான் உதவி இயக்குனராக இருந்த காலத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்று இது இருந்தால் அப்போ தான் நாங்கள் சின்ன வயசு இருந்தேன். ரெண்டு பேரும் இந்த படம் பார்க்கணும்னு பேசுவோம், எப்படி வருது ஃபியூச்சரில் என்ன பண்ணுறதுன்னு. ஸ்டில் டுடே வி ஆர் அங்கே எங்கள் ஜேர்னி போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹாப்பி. ஒரு 45-50 வருஷத்தில் சினிமாவில் இன்னும் நானே இவ்வளோ கேமரா ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கு. இந்த இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் இன்னும் என்னை மரியாதை கொடுத்து இங்கே இவங்களுடைய கூட்டில் தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். ஒரு கூட்டில் முட்டை இருந்த மாதிரி ஆல் டேரக்டர்ஸ் பின்னி பாரதிராஜா அவர்கள் உட்காந்துட்டோம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்போ இது ஒரு முன்னோட்டம் தான். இந்த 9th August 1st கலைவாணர் ரங்கத்தில் உங்களுக்கு ஒரு 8 பாடல்கள் போட்டு காட்டுறேன், ட்ரைலர் போட்டு காட்டுறேன். இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் போட்டு காட்டுறேன். அப்போவே தெரியும் இது என்ன எந்த விஸ்வரூபத்தில் இந்த படம் எந்த ரூபத்தில் நிற்கும்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபில்ம், இட்ஸ் எ பொயட்டிக்காகவும் இருக்கும், அழகாக இருக்கும். இதுவரையும் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு படம் இன்னும் விவகாரமான படம், அது செல்லாக்காசுன்னு அந்த தலைப்பு மாத்திரை நவம்பர் 18 இந்த நோட்டு செல்லாதுன்னு 1000 ரூபா நோட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு பிரமாணமாக இருந்தால் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் மெயின் கதாபாத்திரம் இந்த பொண்ணு பண்ணுது. இப்போ பார்க்குறதுங்க அதுக்கு சம்மந்தம் இருக்குது அதுவா. இவங்க ரெண்டு பேரும் மெயின் கேரக்டர்ஸு. இப்படி ஒரு களம் பார்க்குறீங்க இப்போ இது இந்த ஓம் என்டைர்லி சேஞ்ச் வே. அதான் என்னுயிர் தோழன் ஒரு படம் எடுத்தேன்,
ஒரு இஸ்லாம் பேக்ரவுண்டில். அதை மீறிய இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரெண்டு பேரும் ஒரு பெங்காலி ஆர்டிஸ்ட் மாதிரியே உங்களுக்கு, அதாவது தமிழ் நடிகர்கள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணிட்டேன். எல்லாம் இதில் யார் யார் இருக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். வெற்றி மாறா இருக்கான், ராம் இருக்கான், அமீர் இருக்கான், எல்லாம் இருக்காங்க. சுரேஷ் அம்மாச்சிக்கே நான் கோயில் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் சொன்னார். இந்த இடம் இருக்கு, என்னையில் தோழும் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்லம் இந்த ஏரியா, இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணேன். இது என்னுடைய இடம். இங்கே அவங்க குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என் இடங்கிறதுனால அவங்கள்ட்ட சொல்லி, நீங்கள்லாம் குடிசை போட்டு இருந்துக்கீங்க, பட் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை இங்கே எடுத்தேன். அதுக்கப்புறம் கட்டடம் கட்டும் போது தான் அவங்க காலி பண்ணாங்க. இதே இடம் தான் என்னையில் தோழும் ஷூட் பண்ண இடம். அதனால் ஒரு நல்ல சூழல் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன். உம்மதானியை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லாக்காசம் நவம்பர் 18 அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கணும். அதுதான் அன்றைய தான், அதுதான் அந்த படத்தையும் பார்க்குறீங்க. அன்றைக்கு வித்தார்த்தியார் இந்த புண்ணியார்னு உங்களுக்கு ஸ்ரீ சுபாஷினு பேர் மாத்திரதான் வேணாங்கிறத யோசிப்போம். உங்களை மறுபடியும் மறுபடியும் சந்திப்பதற்கும் இந்த கேமராக்கள் இந்த ஃப்ளாஷ் லைட் என் மேல் மறுபடியும் மறுபடியும் விடுவதற்கும் எத்தனை உங்கள் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.